உழைப்பின் பெருமை மண்ணோடு வலிமை உழைப்பின் பெருமை மண்ணோடு வலிமை உழைப்பின் பெருமை மண்ணோடு வலிமை உழைப்பின் பெருமை. வணக்கம். That's the only Tamil word I know. So I'll speak in English and my friend Mathiyalingam will translate to you in Tamil. Vanakkam. That's the only Tamil word I know. So I'll speak in English and my friend Mathiyalingam will translate to you in Tamil. திருவிழாபத்தி எம் முருகன் காரு, பிரசிடென்ட் டான்ஃபெட் அண்ட் டைரக்டர் இஃப்கோ, திரு டி பிரபு, திரு கே சிவகுமார், திருமதி ஆர் வனிதா, திருமதி ஜெயஸ்ரீ, திரு ஓ வி ராம்சந்திரன், மை வெரி ஓல்ட் கொலீக் அண்ட் ஃப்ரெண்ட் திரு சி வி வேணுகோபால், திரு லோக்நாதன், திரு பெத்திகுத்தாய் பெரிய சுவாமி, மை கோஆப்ரேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஃபார்மர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ், லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த விழாவிற்கு வருகை புரிந்துள்ள மேடையில் அமர்ந்துள்ள திரு எல்லப்பட்டி எம் முருகன், திரு டி பிரபு, திரு கே சிவகுமார், திருமதி ஆர் வனிதா, திரு ஓ வி ராமச்சந்திரன், திரு வேணுகோபால், திரு லோகநாதன், திரு பெத்திக்குட்டை பிரேசாமி மற்றும் இந்த விழாவிற்கு சிறப்பாக வருகப்படுத்துள்ள கூட்டுறவாளர்களே, கூட்டுறவு சகோதர சகோதரிகளே, வேளாண் பெருமக்களே, வேளாண் சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். Before I start talking anything, I think we must first appreciate and acknowledge the great folk dance of Tamil Nadu, which was performed by Anusha Sri. நாம் இந்த கூட்டத்தை ஆரம்பிக்கும் முன்பாக மிக சிறப்பாக நம்மளது பாரம்பரிய கரகாட்டத்தை ஆடி காட்டிய அனுஸ்ரீ அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். I think at least in a small way from behalf of IFCO I would like to give a cash grant of rupees 5000 to her for her great dance performance. அவருடைய மிக சிறந்த நடனத்திற்காக இஃப்கோ நிறுவனத்திலிருந்து 5000 ரூபாய் அன்பளிப்பாக அளித்து அவரை கௌரவிக்கிறோம் இஃப்கோ நிறுவனத்தின் சார்பாக. We all must honor her. Now, நம் அனைவர் சார்பாக இந்த பெண்ணிற்கு பொன்னாடையை அணிவித்து கௌரவிக்கிறேன். And all the artists who participated in all of those programs and song and dance and different skits, 1000 rupees per child, and for the person who helped them in making it, 2500 rupees that person. மேலும் கலை நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் தலா 1000 ரூபாய் வீதமும் மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்து அவர்களெல்லாம் பயிற்றுவித்த பயிற்றுனருக்கு 2500 ரூபாயும் இஃப்கோ நிறுவனத்திலிருந்து அன்பளிப்பாக அளித்து அவர்களை கௌரவிக்கிறோம். And if they are here, then we can have a photograph with them. அவர்கள் இங்கு இருந்தால் இந்த மேடையில் அவர்களுடன் நான் ஒரு புகைப்படம் எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். அவர்கள் அவர்கள் வர சற்று தாகதமாகதும் என்பதால் ட்ரெய்னர் வர சொல்லுங்கள்.
பிள்ளைகளை வந்து போட்டிருக்கிறாங்க. அவர்களுடைய விருப்பத்தின்படி தற்பொழுது அவர்களை பயிற்றுவித்த பயிற்றுநருக்கு இஃப்கோ நிறுவனத்தின் சார்பாக இந்த பொன்னாடையை அணிவிக்கிறேன். மேலும் இந்த என்னுடைய பேச்சை முடித்து கொண்டு அவர்கள் அனைவருடன் சேர்ந்து நான் புகைப்படம் எடுத்துக்கொள்வதில் பெருமைப்படுகிறேன். Brothers and sisters, we started our journey 50 years back. சகோதர சகோதரிகளே, எங்களது பயணம் 50 வருடத்திற்கு முன்னால் ஆரம்பித்தது. With a very small capital of 5 lakh rupee and 57 members. மிக சிறிய அளவில், அதாவது 5 லட்சம் ரூபாயில் 57 உறுப்பினர்களுடன் இஃப்கோவின் பயணம் 50 வருடத்திற்கு முன்னால் ஆரம்பித்தது. But with support and blessings of cooperative members, cooperator and farmers, we have become a giant organization worldwide, and for which we decided that I will personally go and meet all my members, the progressive farmers and the people who have made us what we are today. கூட்டுறவாளர்கள், கூட்டுறவு நிறுவனத்தை சேர்ந்தவர்கள், கூட்டுறவு சங்கங்கள் அனைத்தின் ஆசீர்வாதத்தாலும் அவர்களுடைய ஆதரவாலும் இன்று இந்த அளவில் நாங்கள் பெரிய அளவில் வளர்ந்திருக்கின்றோம். எனவே உங்களை நேரில் சந்தித்து அதற்காக நன்றி சொல்ல வேண்டும் என்பதற்காக தான் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்துள்ளோம். We have grown also, but we have never forgotten that we are cooperative. நாங்கள் எவ்வளவுதான் வளர்ந்திருந்தாலும் நாங்கள் கூட்டுறவு என்பதை இந்த நாளிலும் மறந்ததில்லை. And the principle of cooperation and cooperatives is central to our all policies. நாங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு கொள்கை முடிவுகளுக்கும் கூட்டுறவு கொள்கைகள் மற்றும் கூட்டுறவு சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையும் பரிசீலித்தே நாங்கள் எடுக்கின்றோம். Usually what happens in any place, any person, any institution, that they start losing the grip and the contact with their roots. But in case of IFCO, we have continued to nurture and get nurtured because of our contact with the roots. சாதாரணமாக வளர்ச்சி அடைந்த மனிதர்கள் மற்றும் நிறுவனங்கள் அவர்களுடன் வேரிலிருந்து அந்நியப்பட்டு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் இஃப்கோ நிறுவனமானது எங்களுடைய வேறான கூட்டுறவு நிறுவனங்களிலும் இன்னமும் தொடர்பு வைத்து கொண்டு அவர்களுக்கும் சேவை செய்து அவர்களின் சேவையை பெற்று வளர்ந்து கொண்டிருக்கிறோம். If we are, we were, when we started, we were just one. Today, we have with us 16 more organizations, including IFCO. ஆரம்பிக்கும் போது இஃப்கோ ஒரு நிறுவனமாக ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு 16 துணை நிறுவனங்களுடன் 17 நிறுவனமாக இந்த திகழ்கிறது. I have met lot of my old employees and they said, did you recognize me? I said, yes, I have recognized you. Someone by the eyes, someone by the smile, someone by the by their way they speak. So it's never, we are always in contact. And we'll always remain in contact with our cooperator, with our farmers and our employees. இன்று என்னுடைய எங்களுடன் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற பல நண்பர்களை சந்தித்தேன். அவர்கள் அனைவரும் என்னை அடையாளம் தெரிகிறதா என்று கேட்டார்கள். கண்டிப்பாக சிலரது கண்களை பார்த்தும், சிலரது புன்னகையை பார்த்தும், சிலரது பேச்சை பார்த்தும் அவர்களையெல்லாம் நாங்கள் அடையாளம் கொண்டு கொண்டோம் என்பதை நான் தெரிவித்த போது அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள். ஸோ வி தாட் that let us cement this communication and make this communication stronger and make the communication and the contact on a regular basis. இந்த தொடர்பை மேலும் உறுதிப்படுத்தி மேலும் ஒவ்வொரு நாளும் இருக்கக்கூடிய ஒரு தொடர்பாக மேம்படுத்த வேண்டி இந்த ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றோம். Thank you very much. Thank you very much for listening to me. Vanakkam. நன்றி.